ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பல அதிர்ச்சியான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல மணிஷா அப்படிங்கிற இளம்பெண்ணுக்கு நடந்த கொடூரம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்வுக்கு பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரமான அப்செட் ஆயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, பயங்கர டென்ஷனும் ஆயிட்டாரு. பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வர்கிட்ட வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காரு. என்ன உத்தரவு அப்படின்னா, அந்த குற்றவாளிகள் மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். நேற்று சோசியல் மீடியாவான ட்விட்டர் வந்து இந்த யூபி மேட்டர் தான் பயங்கரமான ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, யூபி கவர்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணணும், யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது யூபியில மட்டுமா நடக்குது? இன்னைக்கு காலையில நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுமை நடந்திருக்கு. கேங் ரேப் வந்து பண்ணிருக்காங்க அந்த இளம்பெண்ணை. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இன்னைக்கு வந்து 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 மைனர் சைல்ட வந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இது ரெண்டாவது தகவல், இது இன்னைக்கு நடந்த தகவல். அதுக்கடுத்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேரளாவில், நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொரோனா பாதித்த ஒரு இளம்பெண்ணு ஆம்புலன்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல் போய்க்கிருக்காங்க. போற வழியில அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை நிப்பாட்டி அந்த இளம்பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காரு. அகிலேஷ் யாதவ் வந்து ஆட்சியில இருக்கும்போது இது மாதிரியான குற்ற சம்பவம் வந்து யூபியில நடந்துச்சு. அப்ப எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அகிலேஷ் யாதவ் வந்து ராஜினாமா பண்ணல. இப்ப யோகி ஆதித்யநாத் ஆட்சியில இருக்கும்போது இது மாதிரியான குற்ற சம்பவம் நடக்குது. இப்ப எதிர்கட்சிகள் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யோகி ஆதித்யநாத் ராஜினாமா பண்ண மாட்டாரு. இப்ப என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து நீ ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே, ராஜினாமா பண்ணி முடிச்சுட்டு இப்ப அந்த எதிர்கட்சி வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்னா, அப்ப இன்னொரு ஒரு குற்றசம்பவம் அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, எதிர்கட்சி வாலண்டியரா ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்ந்து அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அற்புதமான சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு ஒரு பாசிட்டிவான விஷயம், விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான கிரைம்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கவர்மெண்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல்ஸ்ல வந்து இது மாதிரியான புரிதலை வந்து மாணவர்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஐடியாவை கொடுக்கலாமே தவிர, ஒரு கவர்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணணும், அந்த கவர்மெண்ட் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிமுக வந்து யார் முதல்வர் வேட்பாளர், இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்து ஓடி இருக்கு. கட்சி வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 7 யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இந்த நிலைமையில அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அது எல்லாமே முடிவு பண்ணியாச்சு, முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அடுத்த முதல்வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப அதிமுக வட்டாரத்துல வந்து ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அதிர்ச்சியில இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ஆன்லைன்ல வந்து டொனால்டு டிரம்ப், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் திமுக வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பேசு பொருள் ஆனிச்சு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இளம்பெண்ணை வந்து காணோம், எதுக்காக காணோம் அப்படின்னா, திமுக வந்து அந்த குடும்பம் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன தகவல் அப்படின்னா, அந்த இளம்பெண் வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு மாடல், அவங்களோட போட்டோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தோன்னு அடுத்து ஒரு பேசு பொருள் அனுச்சு. மூணாவது என்ன அப்படின்னா, வேளாண் மசோதாவை எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து விவசாயியுடைய கெட்டப்ல வந்து இருந்தாரு. இந்த ஒரு கெட்டப்பும் வந்து ஒரு பேசு பொருள் அனுச்சு. வயல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் நடந்து போறது இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருள் அனுச்சு. இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஆ ராசா அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு தொண்டரை பார்த்து நாய் அப்படின்னு சொன்னதும் அந்த வீடியோவும் ரொம்ப வைரல் ஆனிச்சு. இது மாதிரி அடுத்தடுத்து அதிர்ச்சியில் இருக்காங்க திமுக. கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, சென்னை பக்கத்துல வந்து வண்டலூர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டலூர் பூங்கால வந்து ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துக்கு என்ன ஆசை அப்படின்னா, எவ்வளவு நாள் தானே நம்ம இங்கேயே இருக்கிறது, நம்ம வெளியூருக்கு ஏதாவது போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து ஆசைப்படுது. அப்ப அந்த வண்டலூர் பூங்காவை சுத்தி பார்க்க வந்த ஒரு அமெரிக்க அதிகாரியை பாக்குது. சரி ஓகே, இவரை பிடிச்சா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த அதிகாரிட்ட வந்து கேக்குது, சார் என்னை வந்து அமெரிக்காவுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிட்ட கேக்குது. அந்த அதிகாரி வந்து சரிமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த சிங்கத்தை வந்து அமெரிக்கா
கூட்டிட்டு போயிடுறாரு. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு உயிரியல் பூங்கா ஜூல வந்து அந்த சிங்கத்தை கொண்டு போய் விடுறாங்க. அந்த சிங்கத்துக்கு வந்து பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குது. அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு வந்து கேக்குது, வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரெண்டாவது நாள் வாழைப்பழம் கொடுக்கறாங்க, மூணாவது நாள் வாழைப்பழம் கொடுக்கறாங்க, ஒரு வாரமா வாழைப்பழத்தை கொடுக்கறாங்க. சிங்கம் வந்து வாழைப்பழத்தை தான் சாப்பிடாது. அப்படி இருக்கும்போது சிங்கம் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிருது. ஏண்டா நான் யாரு தெரியுமா, நான் இந்தியாவில காட்டுக்கு ராஜாடா, எனக்கு வந்து ஆட்டுக்கறி கொடுப்பாங்க மாட்டுக்கறி கொடுப்பாங்க, எனக்கு வந்து வாழைப்பழத்தை கொடுக்கறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கேக்குது. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, நீ இந்தியாவில காட்டுக்கு ராஜா தான், ஆனா நீ அமெரிக்கா வந்தது குரங்கு விசால வந்திருக்க, குரங்குக்கு என்ன தருவோமோ அதை தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து சொல்லிடுறாரு. இது ஒரு காமெடிக்காக சொல்லப்பட்ட கதை. ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்ல ராஜா மாதிரி இருந்துட்டு வெளிநாட்டுல தன்னுடைய குடும்பத்துக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உள்ளூர்ல வந்து ராஜா மாதிரி இருந்துட்டு வெளிநாட்டுல வேலைக்கு போயிட்டு அங்க வந்து அளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒழுங்கா வந்து தூக்கம் இல்லாம ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சுக்கு இருக்காங்க. இதை சொல்றதுக்காக தான் இந்த ஒரு அருமையான கதையை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.